CAF India is committed to respond to all disasters. When we say we want to respond to disaster, we are not just looking at financial support, we are also looking at enhancing the capability. We are looking at improving the preparedness before the disasters. We want to be ready to respond to disasters. எங்க வீட்டு வந்து இந்த பேரிடர் இந்த மழை காலத்தில் வந்து வல்லம் வருதா புயல்னு சொல்லிட்டு ஒரு புயல் வந்துச்சு. அதில் இந்த வீடுலாம் ரொம்ப நாசமாகி போயிடுச்சு. அதை ரீப்ளே பண்ண முடியாமல் நிலமையில தான் இருந்தோம். அதுக்கப்புறம் கிராமாலயா திருச்சியிலேருந்து கிராமாலயா வந்தாங்க. வந்துட்டு சரி இது மாதிரி டாய்லெட் கூட இல்லாமல் தான் இருந்தோம், டாய்லெட் கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு டாய்லெட் கட்டி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் We also want communities to engage in disaster preparedness as well as in responding to disasters. ஒருங்கிணைந்த பேரிடர் மீட்பு மற்றும் புனரமைப்பு திட்டத்தில் ஒரு வருஷமாக வேலை செஞ்சேன். இதில் வந்து அஞ்சு ஊர் தேர்ந்தெடுத்து இந்த அஞ்சு வில்லேஜ்லேயே வந்து டிசாஸ்டரை பற்றி பயிற்சி கொடுத்தோம். இதில் வந்து 350 பேர் கலந்துக்கினாங்க. ஓ ஐஜிபி ட்ரைனிங் 9 வகையான பயிற்சி கொடுத்தாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒயர் பேக்கு, அப்புறம் பியூட்டிஷியன், ஜுவல் மேக்கிங், அப்புறம் மசாலா, பனானா, மில்லட்டு, டைலரிங், அதுக்கப்புறம் மேட்டு, பில்லோ கவர், இவ்வளோ ட்ரைனிங் 9 வகையான பயிற்சி கொடுத்தாங்க. இதில் வந்து 2652 பேருக்கு பயிற்சி கொடுத்தோம். இந்த பயிற்சி எடுத்துக்கினா அவங்க இப்போ வந்து அவங்க வீட்டுங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தொழில் பண்ணுறாங்க. சின்ன சின்னதாக அந்த தொழில்களை ஒரு 4-5 பேரை சேர்ந்தும் பண்ணுறாங்க. ஒயர் கூட பண்ணுறாங்க, ஜுவல் மேக்கிங் பண்ணுறாங்க, பியூட்டிஷனும் பண்ணுறாங்க. இங்கே லேடிஸ்லாம் பார்த்துட்டு எல்லோரும் வீட்டில் இருக்கிறத பார்த்துட்டு அவங்க ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க. 9 ட்ரைனிங் கொடுத்தாங்க. அந்த ட்ரைனிங்கில் நான் பியூட்டிஷன் அட்டன் பண்ணேன். அந்த பியூட்டிஷன் அட்டன் பண்ணி இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு வருமானம் வருது. மந்த்லி ஒரு 10,000 கிட்ட சம்பாதிப்பேன். அப்படி கல்யாண ஆர்டர் இருக்கும்போது தான் 10,000, அப்படி இல்லைனா ஒரு 5,000க்குள்ளே சம்பாதிப்பேன். அந்த வேலையை விட்டால் வேறு வேலையும் தெரியாது எங்களுக்கு. அந்த வேலை கல்குவாரி தான். கல்குவாரி வேலை செய்ய அந்த வேலையெல்லாம் செஞ்சுன்னு இருக்கணும். வேலை இல்லைனாலும் வீட்டில் தான் இருக்கணும். அதனால் கல்குவாரியில் வேலை செய்யறது டிரைவராக இருக்க கல் தான் உடைக்கிறாங்க அவங்க. இப்போ கல்குவாரியும் மூடிட்டாங்க. அதனால் வேலை இல்லாத வீட்டில் தான் இருக்கார் அவரும். எங்களுக்கு 3 பொண்ணுங்க இருக்குது. 3 பொண்ணுங்க இருக்கிறதுனால நாம் என்ன பண்ணுறது, அவரும் வீட்டில் இருந்தால் வீட்டில் காசு இருக்கிறது, அதை வச்சு கொஞ்சம் குடும்பத்தை பார்த்துன்னு இருந்தோம். நானும் கொஞ்சம் மெட்டீரியல் எல்லாம் செய்வேன். அதை வச்சும் இப்போ வருமானத்துக்கு பத்தலை. பக்கத்து வீட்லலாம் கூட வயர் கூடலாம் போடுவாங்க, அங்கேயும் இப்போ கொஞ்சம் கற்றுக்குவேன். பால்வாடிக்கு வந்து ஜுவல் மேரிஸ் எல்லாம் கொஞ்சம் கற்றுக் கொடுத்தாங்க. அது அங்கே அப்போ ஒரு 3 நாளைக்கு போனால் கொஞ்சம் நல்லா கற்றுக் கொடுத்தாங்க. அதை வச்சு நானும் இன்னும் டெவலப் பண்ணி நானும் நல்லா கற்றுக்குவேன், நல்லா போட்டுக்குவேன். பொண்ணு 2 பையன் இருக்காங்க எனக்கு. எங்கள் வீட்டுக்கார் வந்து கல்குவாரியில் வேலை செய்கிறாரு. இந்த கிராம ஆலயத்தில் கூட பின்ன கற்றுக்கிட்டேன் நான். அதை கற்றுக்கனால எனக்கு ரொம்ப பயனடைஞ்சுது. அந்த கூட பின்னதுனால மாதத்துக்கு 2,000-3,000 வரைக்கும் நான் சம்பாதிப்பேன். அதில் வந்து செலவு போய் என்னால் 600-700 வரைக்கும் சேர்த்து வைக்க முடியும். இங்கே இருக்கிறவங்க ஒரு 5 பேர் சேர்ந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒயர் கூட பின்னுறோம். நாங்கள் எல்லாம் கும்பலாக சேர்ந்து ஒயர் கூட பின்னுறோம். இது மூலிமா எங்களுக்கு ரொம்ப பயனடைஞ்சுது. எல்லாம் சேர்ந்து பின்னதுனால ரொம்ப எங்களுக்கு பயனடையும். நாங்கள் இது செஞ்சதுனால எங்களுக்கு When a disaster happens, we do not just go there for a few months and come off. Our approach has been to stay with the communities unless and until we feel that a rehabilitation process has been fully achieved or fully completed. When we see and learn about the lives of Anamika and Mercy, who have not just bounced back but have shown their entrepreneurial skills to run businesses out of their home, our resolve to overcome and deal with such disasters in future gets even more strengthened. We were very grateful to receive support from Walmart, who supported our work with our NGO partners Gramalia in several districts of Tamil Nadu, where we were able to respond to livelihoods, we were able to respond to sanitation and other essential requirements of the community at that point of time. When we leave the communities, we want to leave them at a point where they are able to stand on their own feet, they have recovered majority of their losses, and they are able to get on with normal pace of life.